Hi guys, this is Mom Coffee Mug and welcome back to one more long video. Of course, Pongal work வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. எங்களோட கெட்டப் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரும் வந்து பண்றதுக்கு வரேன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மேலே டெரஸ்ல இருந்து கீழே வரைக்கும் கிளீன் பண்ணிட்டு வரலாம். யூஸ்வலாக நாங்கள் அப்படி தான் மேலே இருந்து கிளீன் பண்ணிட்டு வருவோம், அப்படி வரலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு வந்திருந்தோம். இன்னைக்கு பெருசாக வெயில் இல்லை, கொஞ்சம் கிளைமேட் மழை வர மாதிரி தான் இருக்கிறதுனால மேலே கிளீன் பண்ணிட்டோம். ஏன்னா வெயிலாக இருந்தால் மேலே நின்று வேலை செய்ய முடியாது. அண்ட் அவருக்கு வந்து இந்த மாதிரி வீடு கிளீன் பண்ணுற வேலை ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போவுமே வந்து அவர் ஏதாவது வீடு நல்லா கிளீனாகவே இருந்தாலும் கூட மறுபடியும் அவர் கிளீன் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் டைம் பாஸ் வந்து அவரோட ஹாபியே வந்து வீடு கிளீன் பண்ணுறதா. ஸோ தட் அவருக்கு ரொம்ப குஷியாக போச்சு கிளீன் பண்ணுற வேலை அப்படின்னு சொன்னோடனே நானும் கிளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாமே கிளீன் பண்ணுவோம். அண்டு மேலே இருந்து கிளீன் பண்ணிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு துவைக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் எல்லாம் ஃபஸ்ட்டு கழட்டி துவைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா கொஞ்சம் ஒரு 6 மந்த்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிற துவைச்சு. ஸோ அதனால் ரொம்ப அழுக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் இருக்கிற தூசியெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கும். டெய்லியுமே ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம கூட்டினாலும் அந்த ரோட்டில் இருக்கிற அந்த தூசி வந்து படிஞ்சு கொஞ்சம் கருப்பாக அந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம டெய்லியுமே வந்து கூட்டுறோம். ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் டைம்ஸு வந்து மாப் போடுறோம். அப்போல்லாம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம அந்த டீப் கிளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து போடும்போது தான் எங்கேருந்து குப்பை வருது, இந்த குப்பையில் எங்கே இருந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி குப்பை மொத பதன் குப்பை வரும். அது எங்கள் வீட்டில் பெட் இருக்கனால அவனோட ஹேர் ஃபால் ஆகும்ல. ஸோ அது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் மேலே அந்த அவனோட முடி இருக்கும், ட்ரெஸ்ஸில் இருக்கும், அப்புறம் தூசி எங்கெல்லாம் இருக்கும் அது அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவனோட ஹேர் சின்ன சின்ன ஹேர் அப்படி எப்படி இருக்கும் பெட்டில் அந்த எல்லாமே இருக்கும். ஸோ எல்லா ரூமும் கிளீன் பண்ணலாம். மேலெல்லாம் ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டோம். வெளியே கிளீன் பண்ணிட்டோம். அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரி உள்ளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தேம்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை நான் சாப்பிட்டேன். அவர் வந்து கிளீன் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் சாப்பிட மாட்டார். அவர் சாப்பிட்டா தூக்கம் வந்துடும் சொல்லிட்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் கூட சாப்பிட மாட்டார். நைட்டு தான் அவர் சாப்பிடுவார். வெளியெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்லா வாட்டர் வந்து ப்ரெஷராக கொடுக்குற மாதிரி இந்த டியூப்பை வச்சு அடித்தார். நல்லா ஆக்சுவலி நல்லா பயங்கரமாக க்ளீன் போச்சு. இது வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ தெரியாது, பட் நேரில் பார்க்கும்போது எங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இல்லைனா நம்ம யூஸ்வலாக வந்து ஒற்றையெல்லாம் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் தொட்டு துடைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த கண்ணாடி ஃபுல்லாமே டஸ்ட்டு படிஞ்சிருந்தது, அதனால தான் துடைக்கிற வேலை. பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் பூஸ்ட்டு வச்சு இதை வச்சு பண்ணும்போது மோட்டர் வச்சு பண்ணும்போது அந்த தண்ணி நம்ம ஒற்றை அடிக்கவே வேண்டியதில்லை. தண்ணி அடித்தாலே போதும் அந்த ஒற்றையும் போயிடும். நெக்ஸ்ட்டு அங்கே ஏதாவது கருப்பாக கையில் வச்சிருப்போம்ல, ஸோ அந்த அழுக்கெல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே வந்து பளிச்சுன்னு போயிடுச்சு எங்களுக்கு. இப்போ இந்த ஒற்றை அடிக்கிற வேலையில் ஆக்சுவலி நாங்கள் இந்த பைப்பை வச்சே வந்து வீடு ஃபுல்லாமே நாங்கள் வந்து வெளியெல்லாம் இந்த மாதிரியே பண்ணிட்டோம். வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து ஒற்றை அடிச்சு அதெல்லாம் பண்ணிட்டோம். நான் அப்புறம் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பூஜா ரூம் க்ளீன் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு டியூஸ்டே வந்தது, அதுக்கப்புறம் வெனஸ்டே வந்து அவருக்கு பர்த்டே, அதுக்கப்புறம் தேர்ஸ்டே ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாது, ரெண்டு நாளும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு சனிக்கிழமை பண்ண ஆரம்பித்தா அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு 2-3 ஹவர்ஸ் இருக்கும் அந்த வேலை, சாமி ரூம் பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது. சரி இன்றைக்கே பண்ணிடலான்னு சொல்லிட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோ டயர்டாக இருந்தது. பட் இருந்தாலும் இதை முடிச்சிடலாம் கையோட, இல்லைனா மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு அதே ருட்டீன் மறுபடியும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னா 2 டேஸ் நல்லா ஒர்க் பண்ணுவேன், அதுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு ஒரு 1 ஆர் 2 டேஸ் ரெஸ்ட்டு வேணும், இல்லைன்னா வந்துட்டு என்னால் மறுபடியும் வேலை செய்ய முடியாது. ஸோ அந்த அதனால் இதெல்லாம் பண்ணி முடிச்சோன்னா வேலை முடிஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். மேலெல்லாம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். டீப்பாக எல்லாமே ஜன்னலேருந்து அப்புறம் கதவுலேருந்து எல்லாமே இது க்ளீன் பண்ணிட்டோம். மெயின் பார்த்திங்கன்னா பாத்ரூம் தான். எனக்கு வந்து பாத்ரூம் வந்து க்ளீனாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், டெய்லியுமே அப்படி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அது வந்து கொஞ்சம் அதிகமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் எல்லோரும் விட. அது ஏன்னு தெரியல, எனக்கு பாத்ரூம் வந்து க்ளீனாக கொஞ்சம் அந்த கீழெல்லாம் அழுக்கு இருந்துச்சுன்னா, குப்பை இருந்துச்சுன்னா, தண்ணி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடும். எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பாத்ரூம் க்ளீனாக இருக்கா க்ளீனாக இருக்கான்னு நான் செக் பண்ணிகிட்டே இருப்பேன். அது ஒரு என்னன்னு தெரியல, அது எல்லாருக்கும் அப்படி இருக்குமா என்னன்னு தெரியல. மேபி உங்களுக்கு யாருக்காவது அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னென்னா நான் வந்து யாரோ டாய்லெட் போயிட்டு வந்தாலே செக் பண்ணுவேன், போய் வாஷிங் பண்ணிட்டு வந்திருக்காங்களா, கீழெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணுவேன். தண்ணியெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்களா, கஜ கஜன் இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருப்பேன். எல்லோரும் க்ளீன் பண்ணுறதா, பட் நான் வந்து செக் பண்ணுற அளவுக்கு நான் அதில் முற்றி போயிட்டேன். எனக்கு அந்த பாத்ரூம் மட்டும் மெயினாக க்ளீனாக இருக்கணும், மற்ற இடம் கூட எனக்கு ஓகே. பாத்ரூமு கிச்சன் வந்து எனக்கு எப்போவுமே க்ளீனாக இல்லைன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். அதே நினச்சி நினச்சி டென்ஷன் ஆயிடுவேன் நானே. அண்ட் தென் அது முடித்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். அந்த ப்ரெஷர் பூஸ்ட்டை வச்சே வந்து
கொஞ்சம் மேலே டாய்லெட்டில் எல்லாமே பண்ணோம். டைல்ஸ்லலாம் நல்லா அழுக்கெல்லாம் வந்துருச்சு. பாத்ரூம் வேலையும் முடிஞ்சிருச்சு, எல்லா பாத்ரூமும் கழுவியாச்சு. ஸ்டெல்லாம் வந்து வேலைக்கு வந்து கொஞ்சம் மெய்ட் யாராக வச்சுப்போம், அவங்கள வச்சு எல்லாம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போல்லாம் வந்து பண்ணுறது, ஏன்னா டாக் இருக்கனால வர முடியாது ஜாஸ்தி யாரும், ரொம்ப நேரமும் இருந்துகிட்ருக்க முடியாது, அவன் கடிச்சிருவான். அதுக்காக வந்து அவனை வந்து ரூம்குள்ளே வச்சுட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் ரொம்ப நேரம். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து இப்போல்லாம் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் யாரோ பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி இருந்தது, பட் இப்போ வந்து யார் பண்ணாலும் பிடிக்கிறது இல்லை, நம்மளே பண்ணினாதான் நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஏன்னா அவங்கக்கிட்ட ஒவ்வொன்று சொல்லணும், இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லணும், கூட இரு நிற்கணும், நம்ம நிற்கலன்னா க்ளீனாக பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக நம்மளே பண்ணிட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நம்ம பண்ணால் நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், நம்ம பண்ணிவிட்டு நம்ம கையில் அப்படிங்கிற மாதிரி. அப்போதான் வேலையில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ரெண்டு எல்லாருமே போய் சாப்பிட போனோம். அவர் வந்து காலையிலேருந்து சாப்பிடல, அப்போ தான் வந்து சாப்பிட்றாரு. நான் கூட காலையில் ரெண்டு தோசை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டீ காஃபி இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீ காஃபி அதிகமாக குடிச்சிடும், இல்லைனா கம்மியாக குடிக்கணும்னு நினைப்போம். பட் அது குடித்தாதான் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு போர் அடிக்காத மாதிரி இருக்கும், ஏதோ கொஞ்சம் பூஸ்டான மாதிரி இருக்கும் நம்மளுக்கு மறுபடியும் வேலை பண்ணுறதுக்கு, ஏதோ ஒன்று குடிச்சிட்ருக்குன்னு போடுறதுல. அதனால் டீ காஃபி அதிகமாக குடிக்க வேண்டியதாக இருக்குது இந்த சமயத்தில். அதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதே வயிறு நிறைஞ்சிருச்சு, அதனால் வந்து சாப்பிடலை. நைட்டே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நைட்டு பருப்பு ரசம் சாதம் வச்சு சாப்பிட்டோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப அவ்வளோ திருப்தியாக இருந்தது. அண்ட் பூஜை ரூம் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். பூஜை ரூம் பார்த்திங்கன்னா எப்போவுமே க்ளீன் பண்ணும்போது வாட்டரில் கொஞ்சம் கற்பூரம் அதுக்கப்புறம் திருநீர் போட்டு நான் துடைப்பேன். அது நல்லா வாசனையாக இருக்கும். அந்த திருநீர் போட்டு துடைக்கும் போது லைட்டாக வெள்ளை வெள்ளையாக படியும், நம்ம ரொம்ப போடக்கூடாது, லைட்டாக பேருக்கு போட்டிங்கன்னா நல்லா ஒரு மனமாக இருக்கும். கல்பூரம் அப்படித்தான் கொஞ்சம் மனமாக இருக்கும். ஃபோட்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது கூட அதில் வந்து கொஞ்சம் கல்பூரம் அப்புறம் வந்து அந்த திருநீரெல்லாம் போட்டு தொடச்சா நம்மளுக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும், அந்த வாசனையாக இருக்கும். ஓகே, அண்ட் தட்ஸ் இட். இன்னொரு வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.